மார்ச் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இரண்டு அரசர் புத்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 15 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 14வது வசனம். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுள் அடியாரது வாக்கியங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியிட அவர் நலமடைந்தார். அவருடைய உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறின. 7 முறை மூழ்கி இருந்தான். 7 என்பது ஒரு நிறை. ஒரு தடவை மூழ்கினாலும் ஒன்றுதான், 7 தடவை மூழ்கினாலும் ஒன்றுதான். கீழ்ப்படிதலை காட்டுகிறது. ஒரு தடவை மூழ்கினால் அதுதான் நடக்கிறது, ஆனால் கீழ்ப்படிதலை காட்டு. அது யோர்தானிலே இறைவனுடைய இரக்கத்தையும் பரிவையும் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அந்த யோர்தானிலே தன்னை முழுமையாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னையே வெறுமைப்படுத்தி தாழ்த்தினார். வெறுமைப்படுத்தியதினால் இவரே நண்பார்ந்த மகனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இங்கும் பார்க்கிறோம், அதே யோர்தானில் தான் எலி செய்து தீர்க்கதரிசி போய் அவரை குளிக்க சொல்லுகிறார். ஆனால் அவனுக்கு அது பெரிய காரியமாய் தென்படவில்லை. இதோ அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று நினைத்தான். மாறாக அந்த இறைவாக்கர் மூஞ்ச கூட பார்க்கல. நீ போய் 7 முறை யோர்தானில் குடி என்று சொல்லும்போது அது தண்ணீர் அவ்வளவு நல்ல தண்ணீர் இல்லை, அதை விட நல்ல தண்ணீர் எல்லாம் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். பார் அவனா, தமாஸ்கு நதிகள் இஸ்ரேல் ஆறுகள் அனைத்தை விட மேலானவை அல்லவா? 12வது வசனத்தில் 2 அரசர் 5:12 சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா காடல் வழியாக பாய்ந்து செல்லும் தண்ணீர் எல்லாம் இருக்கிறது. இந்த தண்ணீர், இந்த யோர்தான் தண்ணீருக்குள்ள நான் செல்ல வேண்டுமா என்று நினைத்தான். ஆனால் தண்ணீர் முக்கியமில்லை, கீழ்ப்பிடிதல் தான் முக்கியம். 1 சாமுவேல் 15:22 என்ன சொல்லப்பட்டது? பலியை விட கீழ்ப்பிடிதலை மேல். ஏனென்றால் அவருடைய ஊழியன் சொல்லுகிறான், ஐயா அவர் என்ன பெரிய காரியத்தை செய்தார், இதோ அவர் மூழ்கியது சொன்னார், அவ்வளவு நான். அந்த கீழ்ப்படிதல் உண்மையிலே தாழ்ச்சி எளிமையும். நாம் பெறும் பொழுது நாம் முழுமையாக இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படி. இயேசு கிறிஸ்து கூட பாருவோம், பிலிப்பியர் 2:8 அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார், மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். அதெல்லாம் பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு விண்ணவர் மன்னவர் கீழ்வர் அனைவரும் மண்டியிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வு தான் இந்த கீழ்ப்படிதல் அடைகிறது. இன்று நாம் பலியை விட கீழ்ப்படிதலே மேலான உடைய கன்னிமரியால் கீழ்ப்படிந்தது போல ஆண்டவருடைய சப்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் கூப்பு கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் என்றும் போதுமானவர், நிறைவாயிருந்த எங்களை காத்துக்கொள், நீரே பரிசுத்தமாக புனிதமாக்கியிருந்தோம் எங்கள் நல்லவர்.